हेलो फ्रेंड्स, वेलकम टू राघवेंद्रा किचन। इनकी नम्बर किचन रवा पोंगल செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கிறது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்குங்க. இப்போ வாங்க ரவா பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரவா பொங்கல் செய்யறதுக்கு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட 1 இன்ச் அளவு இஞ்சி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் இஞ்சியும் ஓப்பன் பாட்டிலே வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்திலே மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு வேக வச்ச அதே கடாயில் நான் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்க போகிறேன். பொங்கல்னாவே நெய் இருந்தால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நெய் சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுக்கிறேன். மிளகு நான் முழுசு முழுசாக போடாமல் தட்டி தான் போட்டுக்க போகிறேன். நீங்கள் தேவையானால் முழுசு முழுசாக கூட போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி ஏற்கனவே பாசிப்பருப்பில் வேக வச்சதுனால இஞ்சி சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து தாளித்ததுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 3 டம்ளர் அளவில் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி, அதுதான் என்னோடய மெஷர்மெண்ட். பாருங்கள், 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் 1 டம்ளர் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டு வரலாம். பாருங்கள், அனல் சிம்மில் வச்சுக்கிட்டே செஞ்சிங்கன்னா அனல் அடிக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ரவா உப்மா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இதே மாதிரி ரவா பொங்கலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப ஈஸியாகவும் டைஜஷன் ஆகிடும். ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காது இது செய்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ரவா. பாருங்கள், நல்லா பப்புள்ஸ் எல்லாம் வருது. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாசிப்பருப்பை இந்த ரவையோட கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கிறப்போ உப்பு போடல, தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலனா இந்த நேரத்தில் கூட போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் தோணுது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கை விடாமல் கிளறிட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், சிம்பிள் ப்ரிப்பரேஷன், ரெடி ஆயிடுச்சு ரவா பொங்கல். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.